இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை என்று நடாத்தி வருகிறேன். அலெக்சாண்டர் என்ற பெயரை போல இந்த மண்ணில் பிறந்து இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் உறுப்பினர் அன்பிற்கிடைய அலெக்சாண்டர் அவர்களே சிறந்த நிகழ்ச்சியால் அவரது நாட்டை ஆண்டு உங்களை போன்ற லட்சம் லட்சம் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டுதான் கல்வித்துறையில் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த பணிகளை மேற்கொண்டார்கள். 14 பொருளை வழங்கினார்கள். இந்த சூழலுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இதைத்தான் உலக அவர் என்று குறிப்பிடுகிற போது ஏழையாக பிறப்பதிலே தவறில்லை, ஆனால் ஏழையாக இறப்பதுதான் தவறு என்று குறிப்பிட்டான். அப்படி ஏழையாக பிறக்கின்ற குழந்தை சிறந்த கல்வியாளராக வளர வேண்டும் என்ற நோக்கம் இந்த அரசுக்கு இருந்த காரணத்தின் அடிப்படையிலே தான் அம்மா அவர் இந்த 14 பொருளை வழங்கி உங்களுடைய எதிர்காலத்தை மனதில் கொண்டு ஏன் சொன்னால் இப்போது மிதிவண்டிகள் வழங்கப்பட்டிருக்கிறார். இந்த மிதிவண்டிகளை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிற மாணவர்களாக இருக்கிற நீங்கள் சிறந்த கல்வியாளராக நீங்கள் உருவாகுவதன் பிறகு இந்த மிதிவண்டியிலே செல்கிற மாணவர்களாக இருக்கிற நீங்கள் நாளை விமானத்தில் சென்று உங்கள் பணிகள் அமைந்தனர் என்ற வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி சிறந்த கல்வியாளர் ஒரு குழுவை இங்கே வந்தார். அவர் இந்த நீட் தேர்வை பல ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கிற ஆந்திர மாநிலத்தை சார்ந்திருக்கிற சைத்தானியா என்று சொல்லப்படுகிற ஒரு நிறுவனம் அவருடைய குறிப்பிட்டார்கள், நாங்களும் ஒசூரிலே ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்திருக்கிறோம், அங்கே பயிற்சி அளிக்கிறோம் என்று சொன்னார். அவரிடத்தில் நான் கேட்கின்ற போது நம்முடைய பகுதியிலும் பயிற்சி அளித்தார். அப்போது அவர்கள் ஒன்றை சொன்னார்கள், கர்நாடக மாநிலம், ஆந்திர மாநிலம், தெலுங்கானா, அதே போல கேரள மாநிலம், பாண்டிச்சேரி போன்றவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் இங்கே வருகின்றார்கள். சொன்னதை ஒரே நேரத்தில் புரிந்து கொள்கிற ஆற்றல் தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறதை தவிர யாருக்குமில்லை என்று அந்த பாராட்டுதலை அவர் தெரிவிக்கின்ற போதான் நான் பார்த்தேன், இங்கே இருக்கிற மாணவருடைய அறிவும் ஆற்றலும் சிந்தனையும் சிந்தாமல் சிதறாமல் எடுத்துச் செல்ல வேண்டிய கடமை இந்த அரசிற்கு இருக்கிறது என்பதை நான் அந்த நேரம் பார்க்கின்ற போது நீங்கள் தனியாருடைய பள்ளியை மிஞ்சுகின்ற அளவிற்கு இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் யூகிக்கப்படுகிறது என்பதை நான் அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். 8, 9, 10 படிக்கின்ற மாணவிகளுக்கும் அவர்களுக்கும் மடிக்கிறை வழங்குவதற்காக அரசு தயாரில் இருக்கிறது என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்று சொன்னால் மத்திய அரசோடு நாங்கள் தொடர்பு கொண்டிருக்கிறோம், மடிக்கிறை அவர்களுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும், உங்களை விட கொஞ்சம் சிறிதாக இருக்கும், 8,500 ரூபாய் இந்த மடிக்கணி வழங்க வேண்டும் என்று நான் மத்திய அமைச்சகத்தை வேண்டுகோள் வைத்த போது 13 லட்சம் மாணவர்கள் இருக்கிறார் என்று குறிப்பிட்டேன். அதை பற்றி நாங்கள் நான் அதை குறிப்பிடுவதற்கு காரணம் இந்திய நாட்டின் வரலாற்றில் தமிழகத்தின் வரலாற்றில் இன்று தமிழ்நாடு தான் முன்னோடி மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது கல்வி. ஏன் என்று சொன்னால் 1, 6, 9, 11 படிக்கின்ற மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கரிக்குளம் என்று சொல்லப்படுகிற புதிய பாடத்திட்டம் மாணவர்களுக்கும் அங்கே வேலையிலே நிலையை மாற்றி காட்டுகிற வகையில் தான் அடுத்த ஆண்டு கொண்டு வருகிற +2 பாடத்திட்டத்தில் ஸ்கில் ட்ரைனிங் என்று சொல்லப்படுகிற 12 பாடங்கள் இணைக்கப்படும். அப்படி இணைக்கின்ற போது அந்த பாடத்தை முடித்த உடனே +2 முடித்தாலே அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதத்திற்கு கல்வியாக மாற்றி அமைக்கப்படும். நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு பிறகு நீங்கள் பட்டதாரிகளாக வரலாம், மருத்துவராக வரலாம், விஞ்ஞானிகளாக கூட வரலாம். நான் அதை குறிப்பிடுவதற்கு காரணம் படித்துவிட்டு வேலை இல்லை என்று தமிழ்நாட்டின் எதிர்காலத்தில் இருக்கக்கூடாது என்ற சிந்தனை இந்த அரசிற்கு இருக்கிறது என்பதை நான் அந்த நேரத்தை கூறிட்டு காட்ட விரும்புகிறேன். அதோடு மட்டுமல்ல, கோடி மக்கள் ஜனத்தொகை GST என்று சொல்லப்படுகிற புதிய வரி திட்டம், இந்த வரி திட்டம் வந்ததற்கு பிறகு 25% சார்ந்தவர்கள் வரியை கட்டி ஆக வேண்டும், கணக்கு காட்ட வேண்டும். இன்றைக்கு இந்த கணக்கை காட்டுகிற ஆடிட் என்று சொல்லப்படுகிற பட்டய கணக்காளர் சொல்லப்படுகிற கணக்காளர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறான்னு சொன்னால் இந்தியாவிலே 285,000 பேர் விட்டுதான் இங்கே ஆடிட்டராக அவர் பயிற்சி எழுத முடியும். அந்த நிலையை மாற்றி +2 எக்ஸாம் முடித்ததற்கு பிறகு நீங்கள் அந்த பயிற்சியை பெறுவதற்கும் அதே நேரத்தில் புரிமணி எக்ஸாம் என்று சொல்லப்படுகிற முதற்கட்ட தேர்வு எழுந்தவருக்கும் அரசு 5,000 மாணவர்களை தேர்வு செய்ய இருக்கிறது என்பதை நான் அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் சொன்னால் அப்படி படித்து முடித்து விட்டு நீங்கள் 4 ஆண்டு காலத்திற்கு பார்க்கின்ற போது அதே அடிப்படையிலே தான் இங்கே படித்து விட்டு இருக்கிற இளைஞருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு சிறந்த கல்வியை தருவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. ஏன் என்று சொன்னால் இது உங்கள் அரசு உங்களால் வரிப்பணத்தை பெற்று தமிழக அரசு இன்றைக்கு சிறப்பான முறையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
உங்களுக்கு தேவையான பல்வேறு பணிகளை ஆட்சி வருகிறது. 6-8 வரை இருக்கிற மாணவர்களுக்கு இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இறுதிக்குள் 3000 பள்ளியிலே ஸ்மார்ட் கிளாஸ் கொண்டு வரப்படும் என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நேரடி சொன்னால் உங்களையும் உயர்த்த வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் உயர்நிலை பள்ளி மேல்நிலைக்கு பள்ளிக்கு வருகின்ற போது உங்கள் கல்வியுடைய மாற்றங்கள் உருவாக்கப்பட வேண்டும் நோக்கத்தோடு இந்த அரசு இந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறது. நாளை குறிப்பிடுவதற்கு காரணம் நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையும் இன்றைக்கு பாடத்தை படித்து விட்டிருக்கிற நிலையை மாற்றி இன்றைக்கு ஸ்மார்ட் கிளாஸ் என்று சொல்கிறார்களே, இந்த வகுப்பறையை நீங்கள் படிக்கின்ற போது உலக செய்தியில் தெரிந்து கொள்வதற்கும் உங்கள் வகுப்பறை எடுக்கப்படுகிற சிறந்த கல்வியாளருடைய கருத்துக்கள், அதே நேரத்தில் புதிய பாடத்திட்டங்களை நாங்கள் உருவாக்குற போது சிறந்த ஆசிரியர் பெருமக்களை நாங்கள் ஒன்று திரட்டி அந்த ஆசிரியர் மூலமாக வகுப்பறையிலே எப்படி பாடங்களை கற்றுத்தருகிறாரோ அதை மாணவர்கள் எப்படி தெரிந்து கொள்கிறது என்ற முறையிலே அதற்காக ஒரு ஸ்டூடியோ ஒன்றை அழைப்பதற்கு 21ஆம் தேதி என்று நிர்ணயித்திருக்கிறோம். 21ஆம் தேதி என்றது நடக்கும் என்பதையும் நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இது இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லை. ஏன் சொன்னால் சிறந்த கல்வியை பெறுவதற்கு அதே நேரத்தில் மாணவர்களுக்கு நல்ல கல்வியை தருவதோடு மட்டுமல்ல எதிர்காலத்தில் மட்டுமல்ல பல்வேறு மத்திய அரசு கொண்டு வருகிற அனைத்து தேர்வுகளையும் சந்திப்பதற்கு உங்களை தயார்படுத்துவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். ஏன் சொன்னால் ஒரு வகுப்பறையை வகுப்படுகின்ற போது இந்த ஸ்டுடியோவெல்லாம் உருவாக்கியதற்கு பிறகு ஒரே நேரத்தில் 1000 வகுப்பறைகளை அது கற்றுத்தருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஏன் சொன்னால் ஒரு வகுப்பறையிலே நாங்கள் ஒரு அட்டண்டன்ஸ் கொடுத்து விடுவோம். சென்னையில் இருக்கிற அனைத்து பள்ளியும் ஒருங்கிணைத்து இந்த பள்ளியில இன்றைக்கு காலையிலே என்ன சப்ஜெக்ட் எடுக்க வேண்டுமோ அதை எடுப்பதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். ஏன் சொன்னால் ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கக்கூடும். ஆனால் அந்த நிலையை மாற்றுகிற வகையிலேதான் நம்முடைய மாணவர்களை தயார்படுத்துவதற்கு தனியாரை மிஞ்சுகின்ற அளவிற்கு நம்முடைய மாணவர்களை உருவாக்குவதற்கு தனியார் உங்களிடத்திலே உங்கள் பெற்றோரிடத்திலே 5,000, 10,000, 20,000 பெற்றுவிட்டு அந்த பாடத்தை சொல்லித் தருவதை காட்டிலும் மாணவர்களாக இந்த அரசு முழுமையாக உங்களை நேசிக்கின்ற அரசாக இந்த அரசு இருந்து அந்த பணிகளை மேற்கொள்ளும் என்பதை நான் அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் சொன்னால் அப்படிப்பட்ட புதிய வரலாற்றை படைப்பதற்கு அரசு பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என்பதை நான் அந்த நேரத்தில் கோரிட்டு காட்ட விரும்புகிறேன்.